हाई फ्रेंड्स वेलकम टू ऑल इन वन नंदिनी चैनल नम्बर इंदा चैनल इन्नैक्कु नम्बर पाक्कपोर वीडियो पातेंगेना कनवु पलन्गल पत्ती तांग तेरिंजिक्क पोरोम एन्नन्नु पातेंगे अप्पडिना अदुक्कु मुन्नाडी ओरु चिन्ना इन्फर्मेशन एन्नना உங்களுக்கு வந்து ஜாதகம் பார்க்கணும் அல்லது வந்து சாமி கேட்கணும் அப்படி நீங்கள் நினச்சாலும் சரி அல்லது கனவு பலன்களை பற்றி நீங்கள் டைரெக்டாக என்கிட்ட ஃபோன் மூலமா கான்டெக்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் சரிங்க இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய மொபைல் நம்பரை சென்ட் பண்ணுங்கள் நாங்களே உங்களுக்கு கால் பண்ணுவோம் அதுக்கான ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிற விஷயத்தையும் நான் உங்களுக்கு சொல்லிடுவேங்க கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன் அதே மாதிரி நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின் பட்டன் அப்படின்னு நம்ம வந்து புதுசாக ஆட் பண்ணியிருக்கோம் நீங்கள் வந்து உங்களுடைய டவுட்ஸை வந்து உடனுக்குடனே கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோதிரத்தை அடமானம் வைத்து கடன் வாங்குவது போல் கனவு கண்டால் என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க அதாவது நிறைய பேர்த்துக்கு வந்து ஒவ்வொரு ஒரே விஷயம் வந்து விதவிதமாக ஒரு கனவு வரும் ஆனால் ஒவ்வொன்றுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு அர்த்தங்களும் இருக்குது அந்த அர்த்தங்களை நீங்கள் சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா லைஃப்பில் கண்டிப்பாக வந்து பிரச்சனைகள்லேருந்து உங்களால் விடுவிக்க முடியும் இப்போ இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான நீங்கள் ஒரு ஒரு ஆண் வந்து இந்த மாதிரி மோதிரத்தை கொண்டுட்டு போய் வச்சு நீங்கள் வந்து கடன் வாங்குற மாதிரி அடமானம் வைத்து கடன் வாங்குற மாதிரி கனவு கண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கான பலன் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாக போகிறீங்க அதனால நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணுங்க நீங்கள் வந்து தேவையில்லாத எக்ஸ்ட்ராஸ் இதெல்லாம் வந்து செலவுகளை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு ஒரு சேவிங்ஸ் போடணும் அதே மாதிரி பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த ஒரு விஷயம் நீங்கள் பண்ணாலும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இது வேணுமானு யோசிக்கணும் ஓகேங்களா இதுவே வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு கனவு வருது அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் தேவையில்லாத செலவுகளை வந்து பண்ணிகிட்ருக்கீங்க அதே மாதிரி வந்து உணவு விஷயத்தை வந்து நீங்கள் தேவையில்லாமல் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை வந்து தேவையில்லாத ஒரு பொருளை வாங்க போகிறீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் இது வந்து குறிக்குது அப்போ இது என்ன இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த செலவுகளை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் இதை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது மூலிமா ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து பொருளாதார நெருக்கடியிலேருந்து உங்களால் தப்பிக்க முடியுங்க எந்த பிரச்சனையுமே வராது அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு கனவுகள் வருது இப்போ வந்து இந்த மாதிரியான கனவுகள் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பொருளாதார விஷயத்தில் பண விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதே மாதிரி இன்னொரு விஷயம் நீங்கள் ஒரு வேளை ஃபைனான்ஸ் வச்சுருக்கீங்க இல்லை வந்து ஃபினான்ஸ் மூலிமா யார்கிட்டயாச்சும் வந்து கடன் வாங்குறீங்க இல்லை ஃபினான்ஸ் மூலிமா நீங்கள் யாருக்காச்சும் ஜாமீன் கையெழுத்து போடுறீங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக யோசித்து தாங்க பண்ணணும் எதுக்காக யோசித்து பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஜாமீன் கழுத்து போட்டிங்கன்னா யாருக்கு போடுறீங்களோ இந்த சமயத்தில் அவங்க வந்து பணம் கட்டாமல் போயிடுவாங்க அதுக்கு நீங்கள் தான் வந்து இன்சார்ஜாக ஆகிடுவீங்க அது தேவையில்லாத உங்களுக்கு மன உளைச்சலை ஏற்படுத்தும் அந்த பணத்தை நீங்கள் கட்டுற மாதிரி வந்துடும் அதனால இந்த ஜாமீன் கையெழுத்து போடுறதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துடுங்க ஓகேங்க நான் வந்து தவிர்த்துடுறேன் ஆனால் வந்து எவ்வளவு நாட்கள் தவிர்த்துடலாம் அப்படிங்கிற கேள்வி கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கும் நீங்கள் வந்து கனவு நான் வந்து ஏற்கனவே வந்து லைவ்ல கூட நான் சொல்லிட்டு வரேன் அது ஒவ்வொரு நேரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த டைமிங் மாறும் அப்படிங்கிறது உங்களுக்கு அந்த டைமிங் தெரிஞ்சதுனாலும் ஓகே அப்படி தெரியல அப்படிங்கிற பட்சத்துக்கு ஒரு வருட காலம் நீங்க கவனமா இருக்கணும் சரிங்களா விடிய காலையில கண்டீங்க அப்படின்னா ஒரு மாசம் இருந்தா போதும் அது ஒரு மணில இருந்து மூணு மணிக்குள்ள நீங்க கனவு கண்டிருக்கீங்க இந்த மாதிரி அப்படின்னா நீங்க ஒரு மூணு மாத காலம் மட்டும் நீங்க கவனமா இருக்கணும் அதே வந்து ஒரு ஒன்பது மணில இருந்து நைட்டு வந்து ஒரு மணிக்குள்ள நீங்க கனவு கண்டிருக்கீங்கன்னா ஒரு ஆறு மாசம் எட்டு மாசம் நீங்க வந்து கவனமா இருக்கணும் இல்ல ஒரு சாயங்காலம் ஆறு மணில இருந்து நைட்டு ஒரு ஒன்பது மணிக்குள்ள நீங்க கனவு கண்டிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வருட காலம் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் சரிங்களா
அதனால நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா அதை யோசிச்சு தான் நீங்க எதையுமே பண்ணணும். அதனால அதை மிஸ் பண்ணிராதங்க. நீங்க தான் அப்புற பிரச்சனையில சிக்கணும். உங்களுடைய கனவுகள் எதுவா இருந்தாலும் நம்ம சேனல்ல நம்ம தெரிஞ்சிக்கலாம். நம்ம சேனல்ல பாத்தீங்க அப்படினா ஆன்மீகம் சம்பந்தப்பட்டது, அதே மாதிரி வந்து ஜோதிடம் சம்பந்தப்பட்ட வீடியோஸ், கனவு பலன்கள் சம்பந்தப்பட்ட வீடியோஸ், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்காக அப்லோட் பண்றோம். அதே மாதிரி ஹெல்த் டிப்ஸ், எஜுகேஷன் சம்பந்தப்பட்ட வீடியோஸ் இது எல்லாமே வந்து பாத்தீங்கனா அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களை தேடி வருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.